மாணவர்களே, இன்றைய கிளாஸில் வந்து கவிதை பேழையில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். இதை எழுதியவர் வந்து ராஜ மார்த்தாண்டன். இவர் வந்து கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முகத் திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர். ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு ராஜ மார்த்தாண்டன் கவிதைக்காக பெற்றிருக்கார். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதோர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். பிரதா சிறந்த கவிதைகளெல்லாம் தொகுத்து கொங்குதோர் வாழ்க்கை என்ற தலைப்பில் ஒரு நூலாக்கியிருக்கிறார். இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. அதை தான் பற்றி என்ன சொல்கிறோம், இப்போது படிக்க போகிறோம். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்களோ மரங்கள் அப்படிதானே. நிலத்துக்கு வந்து இயற்கையை கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் தான். அவை மனித வாழ்வோடு பின்னி பிணைந்தவை. அந்த மரங்கள் நம் மனித வாழ்க்கையோடு இணைந்து பின்னி காணப்படுது. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்கு புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம். அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பது விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம். இப்போ இதை ஒரு பெரிய இப்போ மரங்களை பற்றி நம்ம தெரியும். ஆனால் காலம் செல்ல செல்ல சில மரங்கள் நினைச்சு அழிந்து விடும். ஆனால் அது அழிந்தாலும் அந்த நினைவுகள் வந்து நம்முடைய மனசில் இருக்கும். அதை பற்றி தான் நினச்சப்பறம் இந்த பாடத்தில் இந்த பாடலில் படிக்க போகிறோம். கவிதை வேளையில் பரு ஊரின் வடக்கோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோது இப்படியே தான் இருந்தது. 50 தாண்டி இப்போதான் 5 வயசில் நான் பார்க்கும்போது அந்த மரம் அப்படியே இருக்குது. எப்போ பார்க்கும்போதும் 50 தாண்டி இன்றும் அப்படியே தான் இருக்கிறது. இப்போதான் 5 வயசில் நான் எப்படி பார்த்தனோ அதே மரம் வந்து 50 வருஷம் தாண்டியும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு. தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாக அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்பா சொல்லியிருக்காரு எப்படி தாத்தாவுடைய தாத்தா இப்படிதா தாத்தாவுடைய தாத்தா காலத்திலேயே அதை நட்டு வளர்த்த மரமா என்று யார் சொல்லியிருக்கா, என்னுடைய அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். இப்படிதா பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கள் கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பித்ததும் அது சிறுவர்களுடைய மனசில் என்ன செய்யும், மகிழ்ச்சியை உண்டாக்கும். புரியுதா, சிறுவர்களுடைய மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். பளபளக்கும் பச்சை இலைகளிடையே கருநில கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும்போதே நாவில் நீ வரும். பரு பளபளக்கும் பச்சை இலைகளிடையே பச்சை இலை வந்து எப்படி இருக்கும், பச்சை நிறத்தில் இருக்கும்ல அந்த இலைகளுக்கிடையிலே கருநீளத்தில் கோழிக்குண்டு போல் கோழிக்குண்டு தெரியுமில்ல கலச்சி, அதை அந்த கோழிக்குண்டு போல் இப்படிதான் உருண்டையாக இருக்கும் அப்படிதானே. அதே போல் அந்த பழங்கள் நினைச்சது நான் கருநீளத்தில் காணப்படுது. எந்த பழங்கள், நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும்போது நாவில் நினைச்சையும் நாக்கில் எச்சு ஊறும் அப்படின்னு சொல்கிறார். காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்தேடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலை மோதும். இப்படிதா இதெல்லாம் வருதான் அந்த பழத்தை பிறகு கீழே உளுத்துது காக்கை வந்து சாப்பிடுது. சாப்பிடும்போது என்ன செய்யும், அதை கொத்தும்போது சில பழங்கள் கீழே விழும். அடுத்ததுன்னா குருவி மைனா கிளிகள் அப்புறம் பெயரறியா இன்னும் நிறைய பெயரறியா பறவைகளும் வருது. அணில்கள் சாப்பிடுது காற்றில் நினைச்சது பழங்கள் கீழே விடுது. இந்த பறவைகள்லாம் சாப்பிடும்போது பழங்கள் நினைச்சு என் கீழே விடும். அந்த பழங்களை பொறுப்பதற்கு யார் வராங்க, சிறுவர் கூட்டம். இப்படிதான் சிறுவர் கூட்டம் அலை மோயும். அடுத்தது வயது வந்த அக்காக்களுக்காக கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இப்படிதா வயது வந்த பெண்களுக்காக இப்படிதா அந்த அக்காமார்களுக்காக தங்கச்சிகள் என்ன செய்கிறாங்க, போய் ஓடி ஓடி
பழத்தை பறக்கின்றன. பிரதம் இதெல்லாம் குறிப்பிடுற யாரெல்லாம் பழத்தை பறக்கின்றன. பரு இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தண்ணி வௌவால் கூட்டம். பிரதா வௌவால் எப்போ வரும்? இரவில் தான் வரும். ஏன்னா ராத்திரி தான் வௌவாலுக்கு எழுந்திரும் கண்ணு தெரியும். அப்போ எதை சாப்பிட்றதுக்கு வருது? பழத்தை சாப்பிட்றதுக்காக வருது. அப்படிப்பட்ட அந்த வௌவால் கூட்டம் தோப்பு முழுதும் பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலில் கிளியந்தட்டின் சுவாரஸ்யம் புளிய மிரலுடனும் அப்பா வரும் வரை. பிரதா என்ன செய்கிறத? அதை எப்படி இருக்குது மரம் வேரோடு அந்த தோப்பு முழுக்க அந்த மரம் என்ன செய்யுதுக்கு அப்படியே பறந்து கிடக்குது. பிரதா அவ்வளோ பெரிய மரம். அந்த மரத்துக்கு அடியில் நினச்சிவாங்க கிளியந்தட்டு ஆடுறாங்க. புளிய மிரலுடன் அப்பா வரும் வர அங்கே காத்திருந்து விளையாடிட்டு அப்பா வந்தோடனே நினச்சி அப்பாவோட போகிறது. பிரதா நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழல் தான். நேற்று வரை என்னுடைய மகன் வந்து அவனுடைய நண்பர்களுடன் விளையாடியதும் எதில் தான்? அந்த மரத்தினுடைய நிழலில் தான். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டது. பிரதா சாய்ந்து விட்டதாமே. பெரும் வாழ்வு வாழ்ந்த ரொம்ப நாள் வருஷமாக வாழ்ந்து இருந்த அந்த மரம் நேற்றிரவு வீசி அந்த பேய் காற்றில் வேரோடு இணைச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துருச்சு. விடிந்தும் விடியாதமா சுஷ்டி கேட்கும் பதற்றில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சும் குழுவான்களோடு. பிரதா பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாதமாய் சுஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. பிரதா சின்னதுலேருந்து பெருசு வர ஊர் மக்கள் எல்லாரும் என்ன செய்யாங்க? அந்த மரம் கீழே விழுந்துட்டாமே அப்படின்ட்டு என்ன செய்யாங்க? துக்கம் கேட்குற இறந்தவங்களுடைய வீட்டில் போய் துக்கம் கேட்பாங்களோ அதே போல் என்ன செய்யாங்க? வேதனையோடு அங்கே ஓடுறாங்க அந்த மரத்தை பார்ப்பதற்கு. அதை தான் குறிப்பிடப்படுது. எனக்கு போக மனமில்லை, எனக்கும் அதை போய் பார்ப்பதற்கு மனமில்லை என்று என் மனம் வெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. என்னுடைய மனசில் அது எப்படி இருக்குது? பெரிய மரமாக அப்படியே என்னுடைய நினைவில் அது இருக்கட்டும். நான் போய் பார்த்தோம்னா அந்த நினைவு என்ன செய்வோம்? மறைஞ்சிடறனால நான் அதை போய் பார்க்க மாட்டேன். அப்படியே என்னுடைய மனதில் அது நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் பிரீதா. அப்போ என்ன சொல்கிறார் அவர் அதில்? அந்த மரம் வந்து பெரிய மரம், என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா காலத்தில் வைக்கப்பட்ட மரம். அந்த மரத்தில் என்ன மரத்தை குறிப்பிடுகிறாது? நாவற்பழம் மரத்தை குறிப்பிடுகின்றார் பிரதா. என்ன மரத்தை குறிப்பிடுகின்றார்? நாவற்பழம். இந்த பாடலுடைய பொருள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாடல் வாசிக்கும் போதே அதனுடைய பொருள் நினச்சி எழுதலை புரிகிற மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கும். திரும்ப ஒருக்க பாடலை வாசிக்கிறேன், கவனி. ஊரின் வடக்கோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன், பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளிடையே கருநீல கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீர் ஊறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்று உதித்திடும் சுட்டப்பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காக கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள் இரவில் மெல்லிய நிலாவளியில் படையெடுத்து வரும் பழந்தண்ணி வௌவால் கூட்டம் தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியந்தட்டின் சுவாரஸ்யம் புளிய மிரலுடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதுமே. விடிந்தும் விடியாதுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சும் குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும்
என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மாமலை போல. அடுத்த பரு பின்வரும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடை பரு நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது? நாவற்பழத்துக்கு எதை ஓமையாக கூறுறாங்க? கோழி குண்டு அப்படிதானே. சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுவது ஏவை? இந்த இடத்துல சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுவது மண் ஒட்டிய பழங்கள். மண் எழுதிக்க அதில் ஆ தான் ஆன்சர். ஒட்டிய பழங்கள்னு இருக்குல்ல, அதில் என்ன வரும்? மண் ஒட்டிய பழங்கள். பிரிதா சூடான பழங்கள், வேக வைத்த பழங்கள், சுடப்பட்ட பழங்கள் வராது, மண் ஒட்டிய பழங்கள் தான் வரும். மண் அதில் விட்டுருக்கு, அதை எழுதிடணும். அடுத்த பேரு பேரறிய பேரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் பிளஸ் அரியா ஈ. பிரிதா அடுத்தது மனம் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் பிளஸ் இல்லை, அது எதுதான் வரும்? ஈ. அடுத்த நேற்று பிளஸ் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன வரும்? நேற்றிரவு. ஆ பிரதா நேற்றிரவு. குருவினாக்கள். ஃபஸ்ட் ஒன், நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாய் அங்கு நின்றிருந்தது? நாவல் மரம் நான்கு, எத்தனை எடுத்துட்டு நான்கு போட்டால் மட்டும் போதும். நான்கு தலைமுறைகளாய் அங்கு நின்றிருந்தது. சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் யாவர் அப்படின்னா, சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் காக்கை, குருவி, மைனா, கிளி, கிளிகள், பெயரறியா பறவைகள், அணில்கள், காற்று. சிறுவினாக்க ஃபஸ்ட் ஒன், நாவல் மரம் பற்றிய நினைவுகளாய் கவிஞர் கூறுவன யாவை? நாவல் மரம் பற்றிய நினைவுகளாய் கவிஞர் கூறுவன. ஃபஸ்ட் பாயிண்ட், கவிஞர் தம் இளம் வயதில் பார்த்த மரம் அது. செகண்ட் பாயிண்ட், அவர் 50 வயதை தாண்டிய பின்பும் அம்மரம் அப்படியே இருந்தது. அடுத்த பாயிண்ட், சிறுவர்கள் நாவல் மரத்தின் செங்காய்களை பார்த்து பரவசம் கொண்டனர். அடுத்த பாயிண்ட், கருநீல கோழி குண்டுகளாய் போன்று நாவற்பழங்களை பார்த்து வந்த அவர்கள் நாவில் நீர் ஊறியது. கீழே விழும் பழங்களை பொறுக்க சிறுவர்கள் அலைமோதினர். தம் தமக்கையர்களுக்காக பெட்டியுடன் பழங்களை பொறுக்க சிறுமியர் ஓடி வந்தனர். இரவில் பழம் தின்னி வௌவால்கள் படையெடுத்து வந்தன. மர நிழலில் கவிஞர் மகன் கிளியந்தட்டு விளையாடினான்.